அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கன்னி ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா, உத்திர நட்சத்திரம் 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4ம் பாதம், சித்திரை நட்சத்திரம் 1ம் பாதம், 2ம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் கன்னி ராசிக்காரங்க. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுவரையில் 7ம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இனி 8ம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். மீனத்திலிருந்து மேஷத்திற்கு 8ம் இடம், இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு 8ம் இடம். அங்கிருந்து 5ம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கிறார், 7ம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார், 9ம் பார்வையாக சுகஸ்தானம், வீடு வாகன யோகஸ்தானம், தாயாரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 2023 குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுவரையில் இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். 2ம் இடத்தை 7ம் பார்வையாக பார்ப்பதால், குரு பகவான் பார்ப்பதால் தன வரவு இனிமேல் சிறப்பாக இருக்கும். இந்த 2023 ஆண்டு முழுவதும் சொல்ல காப்பாத்துவீங்க. ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அது அதன்படி கண்டிப்பா நடந்து கொள்ளக்கூடிய நேரம் இது. எடுத்த காரியத்தை நினைச்ச நேரம் வந்து எடுத்த செயலை வெற்றியோட முடிக்கக்கூடிய காலம் இது இந்த 2023. அதே போல வீடு வாகனம் போன்ற யோகங்கள்லாம் இந்த 2023 உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. தாயாரின் உடல்நலம் மேம்படும். அவரது அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அவர் மூலமாக சொத்துக்களின் மூலம் லாபங்களை பெறுவீர்கள். தாயாரின் வம்சம் வழி, தாயார் வழியில் உள்ள சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய இந்த காலம் 2023. அதேபோல் இதுவரையில் இருந்து வந்த சுப காரியங்கள், வீட்டில் தடைபட்டு வந்த சுப காரியங்களை இந்த ஆண்டு முடிப்பீர்கள். ஏன்னா வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளும் வரும், அது சுப செலவுகளாக இருக்கும். வீட்டில் சில சுப காரியங்களை நடத்தி அதன் மூலமாக செலவு செஞ்சு மகிழ்ச்சியை, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருவீங்க. உங்களுக்கு இதுவரை வழக்குகளிலிருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது, வெற்றியை பெற போகிறீங்க. ஆனால் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும், இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். அதேபோல் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. இந்த 2023 ஆண்டு இந்த ஆன்லைன் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் வரவுகள் நல்லபடியாக கிடைக்க இருக்கின்றது. தந்தை வழியில் அவரது உடல்நலத்தில் கவனம் தேவை, தந்தை வழி சொத்துக்களில் கவனம் தேவை. சில பிரச்சனைகள் தந்தை வழி சொத்துக்களில் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொழிலை பொறுத்தவரை விரிவுபடுத்துவது அல்லது ஊர் விட்டு ஊர் சென்று வியாபாரத்தை கவனிப்பது, வெளிநாடு சென்று வியாபாரத்தை கவனிப்பது போன்றவையெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கின்றது. இந்த கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். அதேபோல் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டும் என்று சொல்லி, இவர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2023 குரு பெயர்ச்சி அமைய உள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.